ஆண்டவரே ஹாலிலு என் நன்றியோடு மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா இந்த வேலையிலும் தகப்பனே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களுக்கு ஒத்தாசை அணிக்கிற தெய்வமே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்கள் ஏற்ற காலங்களில் உதவி செய்கிற தெய்வமே மெ நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா இம்மட்டும் எங்களை பாதுகாத்து ஆண்டவரே கண்ணின் மணிபோல் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வருகிற தெய்வமே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா அந்த நாளிலும் தகப்பனே அண்டவரே ஸ்தோத்திரம் இந்த ஆண்டவரே செய்தி வேலை தகப்பனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க ஆண்டு நீர் எங்களோடு பேச வேண்டும் செபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டு வரேன் அழை லூயா அஹழ இலூய நன்றியோடு மெய் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அழை லூயா பரிசுத்தரே மை நன்றியோடு துதிக்கிறோம் அதிகாலையிலே தேடுகிறவ என்னை கண்டடைவான் என்று சொன்னீரே தகப்பனை அண்டவரே தேடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிற தெய்வமே மெ நன்றியோடு துதிக்கிறோம் சுத்தோத்தரிக்கிறோம் அப்பா ஹல் இலூயா ஹல் இலூயா அண்டவரே இந்த வேலையிலே தக

நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் அந்த நூற்றி முப்பத்தி ஒம்போதாவது சங்கீதத்திலே ஒரு சில வசனங்கள் அந்த நாளில் தியானிப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக இந்த நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதத்திலே பதினேழாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் தேவனை உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள் அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் அமேன் தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள் அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய ஆலோசனைகள் மிகவும் அருமையானவைகளாக இருக்கிறது அந்த ஆண்டவுடைய ஆலோசனைகள் ஏன் நமக்கு மிகவும் அருமையானவைகளாக இருக்கிறது என்று இந்த நாளிலே நாம் தியானிப்போம் இதில் இந்த நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதத்தில் முதலாவது வாசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ ஆண்டவர் ஆண்டவருடைய ஆலோசனைகள் நமக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால் கர்த்தர் வந்து நம்மை ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறார் கர்த்தர் நம்மை ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறார் எப்படியெல்லாம் நம்மை ஆராய்ந்து அறிகிறார் என்று சொல்லி நான் பார்க்கும் பொழுது என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர் என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறீர் நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர் என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும் என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் அப்போ இந்த வசனத்தில் நான் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய உட்காருதலையும் அறிந்திருக்கிறார் எழுந்திருக்குதலையும் அறிந்திருக்கிறார் நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது இதில் நாம் தியானிக்கிற காரியம் என்னவென்றால் ஆண்டவர் நம்முடைய உட்காருதல் உட்காருதல்னால் அதாவது நம்ம எதில் நிலைத்திருக்கிறோம் நம்ம எந்த காரியத்தில் நிலைத்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிலைத்திருக்கக்கூடிய காரியம் நமக்கு பிடித்தமான காரியம் என்ன அதான் உட்காருதல் என் உட்காருதல் என் எழுந்திருக்குதல் அப்போ எழுந்திருக்குதல்னா எதையெல்லாம் விட்டு நாம் எழுந்திருக்கிறோம் எழுந்திருக்கிறோம் சில இடங்களை விட்டு நம்ம எந்திரிச்சி அப்படி போயிடுவோம் சில நாலு பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம்னா சில பேர் வந்தோன்னே நம்ம என்ன செஞ்சிருவோம் அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சு போயிடுவோம் ஏன்னா நமக்கு பிடிக்காத ஒரு காரியம் நடந்துச்சுன்னா நம்ம அந்த இடத்த விட்டு நம்ம எழுந்திரிச்சு போயிடுவோம் அப்போ அதனுடைய எழுந்திருக்குதல் நம்மளுக்கு பிடித்தமான காரியம் என்ன பிடிக்காத காரியம் என்ன நம்முடைய நினைவுகள் என்ன எல்லாவற்றையும் ஆண்டவர் எப்படிப்பட்ட தூரத்திலிருந்து அறிகிறார் ஆண்டவர் நமக்கு சமீபமாக இருந்தாலும் ஆண்டவர் பரலோகத்தில் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிறார் என்று அறிகிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர் அப்போ நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் படுத்தாலும் நடந்தாலும் உட்கார்ந்தாலும் எந்திரிச்சாலும் எல்லா இடத்துலையும் நம்ம நம்முடைய தூதர்களை சூழ பாலை இறங்கி நம்மை பாதுகாக்கிறார் என்று சொல்லப்பட்ட நம்முடைய தூதர்கள் அவருடைய தூதர்கள் கத்தோடைய தூதர்கள் நம்மை சூழ பாலை இறங்கி நம்மோடு கூட இருக்கிறார் அதான் சூழ்ந்திருக்கிறீர் என்னை சூழ்ந்திருக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ அவருடைய தூதர்கள் மூலமாக நம்ம நடந்தாலும் படுத்திருந்தாலும் அவருடைய தூதர்கள் மூலமாக நம்மை சூழ்ந்திருக்கிறார் என் வழிகள் எல்லாமுக்கு தெரியும் நம்முடைய வழிகள் நம்முடைய பாதை எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார் அது இல்லாமல் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் அப்போ நம்முடைய வாயில் நம்ம பேசுவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் நம்ம என்ன பேசுவோம் என்பதை எல்லாம் அறிந்திருக்கிறார் உற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தையின் மேல் வைக்கிறீர் இந்த அறிவு எனக்கு மிகவும் மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இப்படி நம்மை குறித்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் அது மாத்திரமல்ல பதிமூணா இந்த நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதத்தில் பதிமூணாவது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது நீரின் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர் என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர் நான் பதினாலாம் வசனத்தில் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உண்மை துதிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல பதினைந்தாவசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது நான் ஒளிப்பிடத்தில் உன் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் இருக்கவில்லை மறைவாயிருக்கவில்லை பதினாறாவது வசனத்தில் என் கருவை உன்னுடைய கண்கள் கண்டது என் அவயங்கள் ஒன்றாகும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகளை உருவேற்படும் நாட்களும் இமது புஸ்தகத்தில் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க இவ்வளவு காரியங்களையும் நம்முடைய தாயின் கருவில் நாம் உருவாவதற்கு முன்னமே நம்முடைய அறிந்து நம்மை தெரிந்து கொண்ட தேவனாக இருக்கிறார் அப்போது அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய உள்ளிந்திரியங்களை அறிந்திருக்கிறார் நம்ம இப்போ நடக்கிற காரியங்கள் நம்மளுக்கு பிடித்த காரியம் பிடிக்காத காரியங்கள் நம்முடைய நினைவுகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார் அப்போ அப்படி நம்மை குறித்து எல்லாமே ஏ டு இசட் நம்ம நம்மை குறித்து எல்லாவற்றையும் தெரிந்திருக்கிற தேவன் அப்படிப்பட்ட தேவனுடைய ஆலோசனைகள் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவை ஏன்னா நம்ம நம்மளை பற்றி யாரு நம்மளை பற்றி தெரியாதவங்க நமக்கு ஆலோசனை கொடுக்கறதை காட்டிலும் நம்மை குறித்து எல்லாமே அறிந்திருக்கிற ஏ டு இசட் நம்முடைய நினைவுகள் நம்முடைய பேச்சு நம்முடைய வார்த்தை நம்முடைய நடக்க எல்லாவற்றையும் நம்முடைய எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் நம்ம எங்கே போனாலும் நம்மோடு இருக்கிற தேவன் அப்படிப்பட்ட தேவனுடைய ஆலோசனைகள் வந்து கண்டிப்பாக நமக்கு தேவை யாரும் அறியா நம்ம இந்த உலகத்துலேயே நம்ம மனுஷங்க நிறைய பேர் நமக்கு ஆலோசனை கொடுப்பாங்க அவங்கெல்லாம் நம்ம பற்றி நமக்கு சரியாக தெரியாது நம்மளை பற்றி ஆனால் நம்முடைய ஆண்டவருக்கு நம்மளை பற்றி ஏ டு இசட் எல்லாமே நம்முடைய நினைவுகள் நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனுடைய ஆலோசனைகள் நமக்கு கண்டிப்பாக அந்த ஆலோசனை நமக்கு அருமையானவைகளாகத்தான் இருக்கும் அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதத்தில் தேவனே நமது ஆலோசனை எனக்கு எத்தனை அருமையானவைகள் அதனால தான் ஆண்டவருடைய ஆலோசனை மிகவும் அருமையானவைகள் என்று தாவிது இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்போது ஒன்றாவது வசனத்திலிருந்து நாம் தியானிப்போம் தொடர்ந்து நாம் தியானிப்போம் அவர் எப்படியெல்லாம் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் அப்போ அவர் ஆராய்ந்து அறிகிற தேவனுக்கு முன்பதாக நாம் எப்படியெல்லாம் நடக்கணும் அவருடைய அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு எப்படியெல்லாம் நடக்கணும் எதெல்லாம் நாம் நடக்க எப்படியெல்லாம் நடக்கக்கூடாது என்று நாம் தொடர்ந்து நாம் இந்த காரியங்களில் நாம் தியானிக்கிற தியானிப்பது நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படி ஆலோசனைகள் எப்படிப்பட்டவையெல்லாம் இருக்கிறது எப்படிப்பட்ட ஆலோசனைகளை இந்த வசனங்கள் மூலமாக நமக்கு கொடுக்கிறார் என்று நாளில் நான் தியானிப்பது நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் அப்போ இதில் நான் பார்க்கும் பொழுது இரண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதிலையும் நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது நம்முடைய உட்காருதல் எப்படிப்பட்ட உட்காருதலாக இருக்கிறது நமக்கு எதெல்லாம் பிடித்த காரியங்களாக இருக்கிறது இந்த உலகத்தில் நம்ம எந்த இடத்துல உட்காருதோம் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறோம் அப்போது சங்கீதம் ஒன்று ஒன்றில் நாம் வாசிக்கும் பொழுது பரியாசக்காரர் உட்காரும் இடத்துலே உட்காராமலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல நம்ம உட்காரக்கூடாது அது மாத்திரமில்ல சங்கீதம் இருபத்தி ஆறு நாலு ஐந்தில் நாம் வாசிக்கும் பொழுது வீணரோடே நான் உட்காருவதில்லை வீணரோடே நான் உட்காரவில்லை வஞ்சகரிடத்தில் இடத்தில் நான் சேருவதில்லை என்று சொல்லி அந்த சங்கீதம் இருபத்தி ஆறு நான்கு ஐந்து வசனங்களே சொல்லப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட காரியங்களில் நம்முடைய உட்காருதல் நமக்கு வந்து எந்த இடத்துல உட்காரணும் எந்த இடத்துல உட்காரக்கூடாதுன்னு வேதம் நமக்கு தெளிவாக நமக்கு சொல்லுகிறது பரியாசக்காரர் வீணர் இந்த உலகத்தில் உல அவங்க வந்து துன்மார்க்கமான காரியங்களை பேசுகிற இப்படிப்பட்டவர்கள் மத்தியில் நம்ம உட்காரும் பொழுது அவர்கள் வந்து உலகத்திற்குரிய காரியங்கள் உலகத்தின் ஆசைகள் இச்சைகள் இதுதான் நமக்கு வாழ்க்கையில் அதிகமாக நமக்கு வரும் அதனால் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை கெட்டு போவதற்கு ஒரு காரியமாக இருக்கும் அதனால் அப்படிப்பட்ட ஒரு நாம் அதிகமாக உட்காராமல் இருப்பது நமக்கு நல்லது அப்படிப்பட்ட ஒரு உட்காரும் பொழுது நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு அது ஒரு பாதிப்பாக முடியும் அப்போது எந்த இடத்துல நம்ம உட்காரணும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும் பொழுது அப்போ எங்கெல்லாம் நம்ம உட்காரணும் அமர்ந்து சங்கீதம் நாற்பத்தி ஆறில் பத்து சங்கீத நாற்பத்தி ஆறு பத்தில் நாம் ஆசைக்கும் பொழுது அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்போ எங்க தேவனை அறிந்து கொள்ள இட அறிந்து கொள்ளக்கூடிய இடத்துல நம்ம வந்து அமர்ந்திருக்கணும் அந்த இடத்துல நம்ம உட்காரணும் சங்கீதம் நாற்பத்தி ஆறு பத்தில் அப்படிதான் சொல்லப்பட்டு அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்போ தேவனை அறிந்து கொள்ளத்தக்கதாக நம்முடைய உட்காருதல் எப்படி இருக்கணும் நம்முடைய தேவனை அறிந்து கொள்ளத்தக்கதாக நம்ம வந்து உட்காரணும் அமர்ந்திருந்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கணும் அமர்ந்து அந்த இடத்துல அமர்ந்திருப்பதற்கு நாம் பிரியப்படணும் நம்முடைய உட்காருதல் அந்த இடத்துல இருக்கணும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து அவரை அறிந்து கொள்வதற்கு நாம் வந்து பிரயாசப்படணும் இந்த நாட்களிலே இந்த ஊரடங்கு இந்த காலத்தில் நாம் வந்து அதிகமாக தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்க அமர்ந்திருப்பது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் மரியாலை வந்து மரியாதை வந்து தேவனுடைய பாதத்தில் வந்து உட்கார்ந்திருப்பதை அவள் வந்து பிரியப்பட்டாள் ஆனால் மார்த்தால் பற்பல வேலைகளை செய்வதிலே அவள் பிரியப்பட்டாள் என்று சொல்லுவோம் இயேசு கிறிஸ்து அவருடைய வீட்டிற்கு சென்ற பொழுது மரியாலை வந்து தேவனுடைய பாதத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்தை அருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்பதிலே மிகவும் பிரியமாக இருந்தாள் அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து இவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி அவளை வந்து ஏசு கிறிஸ்து வந்து வாழ்த்தினார் என்று சொல்லி சொல்லி நாம் பார்க்குறோம் அப்போ தன் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு எந்த இடத்துல நம்ம உட்கார்ந்தால் நான் அது வந்து நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் எந்த இடத்துல நம்ம உட்கார்ந்தால் நான் அது நமக்கு நம்ம விட்டு அந்த பங்கு எடுபடாதுன்னு சொல்லி பார்க்கும்போது தேவனுடைய பாதத்தின் அருகே உட்கார்ந்து ஆண்டவுடைய வார்த்தைகளை கேட்டபடினால் அவள் வந்து அவளை வந்து ஏசு கிறிஸ்துவே அவளை வந்து பாராட்டினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் தாவிது கூட சொல்லும் பொழுது சங்கீதம் எண்பத்தி நாலு பத்தில் நான் வாசிக்கும் பொழுது சங்கீதம் எண்பத்தி நாலா சங்கீதம் பத்தாவது வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது அதில் எப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆயிரம் நாளை உடைய சமூகத்தில் வாசம் பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது ஆயிரம் நாளை உடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது ஆகாமைய கூடாரங்கள் வாசமாக இருப்பதை பார்க்கலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் பாருங்கள் அப்போது ஆயிரம் நாள் இந்த ஏகப்பட்ட நாள் வந்தாலும் இன்றைக்கு பாருங்க நம்மளால் ஆலயத்தின் ஆராதனையில் இன்றைக்கு பங்கு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் நாம் காணப்படுகிறோம் அநேகருடைய இருதயத்தில் இப்படிப்பட்டதான ஒரு ஒரு வாஞ்சை காணப்படுகிறது ஆலயத்திற்கு நாம் என்றைக்கு செல்லுவோம் எப்பொழுது இந்த ஊரடங்கு காலம் முடியும் என்றைக்கு நாம் சபையாக சேர்ந்து தேவனை ஆராதிக்கப் போகிறோம் என்று எல்லாருடைய இருதயத்திலும் அநேகருடைய இருதயத்தில் உண்மையான தேவனை உண்மையாக தேவன் மீது அன்பு கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட எண்ணம் காணப்படும் என்றைக்கு இந்த ஆயிரம் இப்படிப்பட்ட நாட்கள் ஒவ்வொரு நாட்களும் போய்கொண்டே இருக்கிறது ஊரடங்கு காலம் எப்பொழுது முடியும் என்று சொல்லினால் ஒவ்வொரு நாளும் அநேகர் வந்து உண்மையாக தேவன் மீது அன்பு கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் ஏங்க இயக்கத்தோடு இருப்பார்கள் அப்போ ஆயிரம் நாட்களை பார்க்கலாம் நம்முடைய சமூகத்தில் நம்முடைய பிரகாரங்கள் செல்லும் ஒரே நாள் நல்லது ஆண்டோடைய சமூகத்தில் ஆண்டவர் சமூகத்தில் செல்லுகிற ஒரே நாள் நல்லது ஆகாமியை கூட வாசமாக இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படி பாருங்கள் அப்போ தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் போய் இருந்தாலும் அது நமக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பழைய பாட்டு காலத்தில் அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை மிகவும் வாஞ்சித்தார்கள் இந்த ஏற்பாட்டு காலத்தில் நாம் தேவன் நாம் புத்தி இந் இருக்கிற இடத்தை தேவனுடைய ஆலயமாக மாற்ற வேண்டும் எந்த இடத்துல இருந்தாலும் வீடுகளில் இருந்தாலும் இன்றைக்கு வந்து ஊரடங்கு காலத்தில் எல்லாராலும் சபையில் வந்து ஜபிக்க முடியாது ஆனாலும் கூட வீடுகளில் இருக்கிற இடத்துல நாம் என்ன செய்யணும் தேவன்டைய பாதம் என்று அந்த இடத்தை தேவை சமூகமாக அதை வந்து நாம் மாற்ற வேண்டும் அந்த இடத்துல தேவனை துதிப்பதற்கு ஜபிப்பதற்கு தேவனை ஆராதிப்பதற்கு அந்த இடத்தை நாம் அப்படியே மாற்ற வேண்டும் அது நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் பாருங்கள் ஆயிரம் நாட்களை பார்க்கல பிரகாரங்களில் செல்லும் என்னைக்கு நான் ஆலயத்துக்கு போவேன் என்னைக்கு நான் ஆண்டவர் ஆராதிப்பேன் அப்படிப்பட்டதான் சிந்தனை நமக்கு வேணும் அது மாத்திரமல்ல தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் வாச வாஞ்சியாக இருக்கணும் தேவனுடைய ஆலய பிரகாரம் தேவை எங்கெல்லாம் நம்ம உட்கார்ந்து ஜபிக்கிறோமோ எங்கெல்லாம் தேவனை ஆராதிக்கிறோமோ அது நம்முடைய சரீரமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது அந்த சரீரத்திலிருந்து எப்பொழுது நாம் தேவனை துதித்து நாம் ஆராதிப்பது நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் அது மாத்திரமல்ல அடுத்ததாக நான் பார்க்கும் பொழுது எழுந்திருக்குதல் உட்காருதலையும் அவர் நம்முடைய உட்கார்தல் அறிந்திருக்கிறார் இப்படி எழுந்திருக்குதல் நம்ம வந்து எந்த இடத்துல விட்டுலாம் எழுந்திருக்க வேண்டும் என்று வேகத்தில் வாசிக்கும் பொழுது நமக்கு பிரியமில்லா தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு நாம் எழுந்திருக்க வேண்டும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு நாம் எழுந்திருக்க வேண்டும் ஏசாயா ஐம்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் ஒன்று இரண்டு வசனங்களை நான் வாசிக்கிறேன் நேசாயா ஐம்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் ஒன்று இரண்டு வசனங்களை நான் வாசிக்கிறேன் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது எலும்பு எலும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் பரிசுத்த நகரமாகிய எரிசிலைமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை தூசியை உதறிவிட்டு எழுந்திரு எரிசிலைமே வீற்றிரு சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு இரண்டாவது வசனத்தில் வாசிக்கும்போது தூசியை உதறிவிட்டு எழுந்திரு அப்போது இந்த உலகத்தில் வந்து அநேக காரியங்கள் தூசி போல் அநேக பாவங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் தேவ பிள்ளைகளை ஒரு தூசி போல் வந்து நம்ம ச பரிசுத்த வாழ்க்கை கெடுக்கக்கூடிய காரியங்கள் தூசி போல் வந்து ஒட்டும் ஆனால் அதெல்லாவற்றையும் உதறிவிட்டு நாம் நினைச்சனும் தேவனுக்காக எழும்ப வேண்டும் இந்த கடைசி நாட்களில் அப்படிப்பட்ட தூசியான காரியங்களை விட்டு எழுந்திருக்க வேண்டும் நாம் படிக்கிற இடங்கள்ல வேலை பார்க்கிற இடங்கள்ல இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி நம்ம போகிற நம்முடைய பழகக்கூடிய ஆட்கள் மத்தியிலே அவர்கள் சொல்லுகிற காரியங்கள் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் வந்து ஒருவேளை நமக்கு வந்து நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு அது வந்து ஒரு தடையாக பரிசுத்த வாழ்க்கைக்கு வந்து அது ஒரு ஆபத்து ஒரு பாதிப்பாக இருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட தூசியான காரியங்கள் அப்படிப்பட்ட பாவமான காரியங்களை உதறிவிட்டு நாம் வந்து எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தூசி அந்த மேகம் போன்ற இத்தனை சா இத்தனை சாட்சிகள் நமக்கு சூழ்ந்திருக்க வாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு உதறி விட்டு அப்போ நமக்கு நியமித்திருக்கிற அந்த பாதையிலே பொறுமையோடு ஓட கடவும் என்று எப்ரேயரில் சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்குறோம் அப்போ தூசி போன்ற காரியங்கள் நம்முடைய சரீர நம்முடைய பரிசுத்தத்தை கெடுக்கக்கூடியதான இப்படிப்பட்ட காரியங்களை உதறிவிட்டு உலகத்திற்குரிய அசுத்தமான காரியங்களை உதறி விட்டு நாம் எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே வேகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதான் ஏசாயி ஐம்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் ரெண்டாவது சனத்திலே வாசிக்கிறோம் தூசி உதறி விட்டு எழுந்துரு எரிசலமே வீற்றிரு அப்போ அந்த பிடிப்பட்ட தேவனுக்கு பிரியமில்லாத இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு நம்ம நினைச்சோனோ எழுந்திருக்க வேண்டும் தூசியான அந்த தேவனுக்கு பிரியமில்லாத அசுத்தமான காரியங்களை விட்டு நாம் எழுந்திருக்க வேண்டும் என்று தேவன் நம்மை தேவன் விரும்புகிறார் அது மாத்திரமல்ல எபிஎஸ்ஆர் ஐந்தாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தூங்குகிறனி மரித்தோரை விட்டு எலும்பு அப்பொழுது கிறிஸ்து இயேசுனை பிரகாசிக்க செய்வார் பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ வந்து தூ அநேகருடைய வாழ்க்கையிலே வந்து ஒரு தூங்கு தூக்கமான ஒரு அனுபவம் இருக்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வந்து ஒரு செயல்படாத ஒரு நிலைமை காணப்படுகிறது அப்போ அப்படிப்பட்ட காரியங்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறவர்கள் மருத்துவரை விட்டு எழும்ப வேண்டும் மருத்துவராக அந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் தேவனை தேவனை அறியாத ஜனங்கள் அவர்கள் மத்தியிலே அவர்களோடு அவர்களாக கலந்து விட்டு சில பேர் இருப்பாங்க அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யணும் அவர்களை விட்டு எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஏபேசர் ஐந்து பதினாலில் அதை வாசிக்கிறோம் தூங்குகிறணி மருத்துவரை விட்டு எழும்பு அப்பொழுது கிறிஸ்து இயேசுவனை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லப்பட்டு பாருங்கள் அப்போ எங்கெல்லாம் நம்ம உட்காந்துருக்கணும் எங்கெல்லாம் உட்காரக்கூடாது எங்கள்லேருந்து நம்ம எழுந்திருக்கணும் எதையெல்லாம் விட்டு எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது நம்ம வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல நீதிமொழிகள் இருபத்தி நான்காவது அதிகாரம் பதினாலா பதினாறாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமானுடைய வாழ்க்கையில் அநேக காரியம் அநேக இடரல்கள் வந்து அவன் விழுந்து போனாலும் அவன் வந்து அதை விட்டு எழுந்திருப்பான் எழுந்து ஆண்டவருக்காக ஆண்டவருடைய காரியங்களை செய்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க அப்போது அந்த உல இந்த உலகத்தில் நம்ம விளை செய்யக்கூடிய அநேக காரியங்கள் அந்த உலகத்தில் இருக்கிறது ஆனாலும் கூட அதில் ஒருவேளை விழுந்து போனாலும் கூட அவன் நீதிமானாக இருந்தான் எழுந்து அவன் ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருப்பான் ஆனால் துன்மார்க்கணும் தீங்கில இடருண்டு கிடப்பார்கள் அப்படிப்பட்ட தீமையில இடருண்டு துன்மார்க்கணும் வந்து அதில் பிரியப்பட்டு அதில் அதிலிருந்து எழுந்திருக்க மாட்டாத அப்படி விழுந்து கிடப்பார்கள் என்று வேதம் நமக்கு சொல்ல தெளிவாக நமக்கு சொல்லுகிறத நாம் வாசிக்கிறோம் அப்போ தொடர்ந்து நாம் இங்கே நாம் தியானிக்கும் பொழுது அடுத்ததாக நான் பொழுது அவர் நம்முடைய நினைவுகளை நிபுட்டுச்சுன்னா தூரத்திலிருந்து அறிகிறார் என்று வேதம் சொ தெளிவாக சொல்லுகிறது அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து முப்பது முப்பத்தி மூன்றரை வருஷங்கள் வாழ்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் அதில் மூன்றரை வருடங்கள் அவர் வந்து ஊழியத்தை செய்தார் என்று சொல்லி பார்க்குறோம் அப்படி ஊழியம் செய்த நாட்களிலே அவர் சுற்றி இருந்தவர்கள் எப்படியெல்லாம் சிந்தித்தார்கள் எதையெல்லாம் யோசித்தார்கள் என்று அவர் வந்து தெளிவாக அறிந்திருந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் குறிப்பாக ஒரு சம்பவத்தை நான் உங்கள் மத்தியிலேயே நான் நினைப்படுத்துகிறேன் மத்திய பதினாறாவது அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது அதில் வந்து சீசருடைய வந்து சீசர்களுடைய அவிஸ்வாசத்தை குறித்து அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம் அங்கே அற்ப விசுவாசிகளே என்று சொல்லி சீசர்களை கடிந்து கொள்கிறோம் அவருடைய நினைவுகளை அறிந்தார் என்று சொல்லி பார்க்குறோம் பாருங்க இயேசு கிறிஸ்து தம தம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த அநேக ஜனங்களுக்கு வந்து என்ன செய்தார் அவர் அப்பங் அப்பத்தையும் மீனையும் கொடுத்து அவர்களை வந்து போஷித்தார் என்று சொல்லி பார்க்குறோம் ஆனால் அந்த அப்பங்களை குறித்து இவங்க என்ன சீசர்கள் வந்து இயேசு கிறிஸ்து அவர்களை நோக்கி சொல்கிறாரு மத்திய பதினாறு ஆறாவது சேரத்தில் வாசிக்கணும் இயேசு அவர்களை நோக்கி பரிசேர் சதுசேர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா அந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த ஆண்டவர் வந்து சீசரிடத்தை சொல்லுகிறார் சொல்லும் பொழுது அவங்க நினைக்காங்க அப்போ நம்ம வந்து அந்த ஆண்டவர் அற்புதம் செய்தார்கள் அந்த அப்பத்தை அந்த ஒருவர்கள் நம்ம கொண்டு வராதபடினாலும் இப்படி சொல்லுகிறார் அப்படின்னு தங்களுக்குள்ளே யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆண்டு வெளிப்படையாக பேசலை ஆனால் தங்களுக்குள்ளே எல்லாரும் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போ தான் இயேசு அவர்களை அதை அறிந்து அற்ப விசுவாசிகளை அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை என்ன அப்போ சீசருடைய யோசனை எல்லாம் ஆண்டவர் அறிந்திருந்தார் இந்த உலகத்தில் அவர் இருந்தபோது சீசருடைய யோசனையை அறிந்தார் ஆனால் இப்போ உலகத்தில் வந்து அப்போ இப்பவும் இருக்கிற எப்படி இருக்கிறார்னா ஆவியாக இருக்கிறார் தேவ பிள்ளையுடைய இருதயத்தில் வந்து வாசம் பண்ணுகிறார் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார் அப்போது எவ்வளவு அதிகமாக அவர் நம்மளுடைய யோசனை எல்லாம் அவருக்கு தெரியும் பாருங்க அப்போது உலகத்தில் இருந்தபொழுது அறிந்திருந்தார் நம்முடைய நம்ம உள்ளத்தில் இருக்கும்போது அறிந்திருக்கிறார் ஒருவேளை நம்ம அவசுவாசிகளாக இருக்கும் பொழுது அவர் தூரத்திலிருந்து அவர்களை அறிந்து இருக்கிறார் அப்போ எல்லா ஜனங்களையும் வந்து அவர் வந்து தூரத்திலிருந்து அறிகிறார் நம்முடைய உள்ளத்திலிருந்து அறிகிறார் அவர் வந்து யார் அவருடைய அவருடைய பார்வைக்கு யாரும் மறைவானவர்கள் அல்ல அவருடைய இறுதி அவர் எல்லாருடைய இருதயத்தின் நினைவுகளையும் அவர் நினைச்சு தெளிவாக அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல நீதிமொழிகள் பதினைந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அவர் நல்லோரையும் தியோரையும் நோக்கி பார்க்கிறார் என்று இங்கே வேதாண்மக்கு தெளிவாக சொல்லுகிறது பாருங்கள் அவர் நல்லோரையும் தியோரின்னு வச்சுக்கிறார் நோக்கி பார்க்கிறார் சும்மா நோக்கி பார்க்கிறார்னா ஏதோ அவங்க மூஞ்சை மட்டும் பார்த்துட்டு அப்படி விட்டுட்டு அல்ல அவர் வந்து பார்க்குறாரு அதான் ஒன்று சாமியல் பதினாறு ஏழில் பார்க்கும் பொழுது ஒன்று சாமியல் பதினாறு ஏழில் எப்படியாகி சொல்லுகிறது மனுஷனும் முகத்தை பார்க்கிறான் கர்த்தரம் எப்படி பார்க்கிறாங்கன்னா இருதயத்தை பார்க்கிறார் ஒவ்வொருடைய இருதயத்தில் என்ன பேசி என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கிறான் இருதயத்துனால் அவங்க எப்படி இருக்கிறது அவருடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை தெளிவாய்ப்பார்க்கிறார் அதான் அங்கே சொல்லப்பட்டு நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அவர் அறிகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அவர் மத்தியம் இருபத்தி மூன்றா இருபத்தி மூணு இருபத்தி ஏழில் நாம் வாசிக்கும் பொழுது இப்படி இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர் வந்து பரிசேர் வேத பாரகரை குறித்து கடிந்து கொண்டு சொல்கிறார் எப்படி சொல்கிறார் பாருங்க மத்தியம் இருபத்தி மூணு இருபத்தி ஏழில் அது நம்ம எல்லாரும் வாசித்த வேதபகு அநேக முறை நம்ம கேட்டிருக்கிறோம் அதில் பாருங்கள் மற்ற இருபத்தி மூணு இருபத்தி ஏழு வாசிக்கிறேன் மாயக்காரரை வேதபார்கரை பரிசுரை உங்களுக்கு ஐயோ வெள்ளி கல்லறைகளுக்கு ஒப்பாக இருக்கிறீர்கள் அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும் உள்ளேயோ மறித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தங்களினால் நிறைந்திருக்கும் அப்படியே நீங்கள் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள் உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள் என்று இங்கே பாருங்கள் அவர் வந்து மா வேதபாரகரையும் பரிசுகளையும் கடிந்து கொண்டு அவர் சொல்லிதாரு பாருங்கள் வெளிப்பக்கத்து வெளிப்புறமாக பார்க்கும்பொழுது நீதிமான்களை போல் அவங்க வந்து புறம்பே காணப்படுறாங்க ஆனால் உள்ளத்தில் பாருங்கள் மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்து அவங்க இருக்கிறாங்க அப்படி சொல்லி அவங்கள வந்து கடிந்து இங்கே ஏசு கிறிஸ்து இங்கே பிரசங்கம் அனுக்கிறதை நான் பார்க்குறோம் அப்போ பாருங்கள் வெளிப்புறமாக பார்க்கும்பொழுது அநேகர் நீதிமான்களை போல தான் இருப்பாங்க ஆனால் உள்ளத்தில் அவங்க எப்படி இருக்கிறாங்க என்பது ஏசு கிறிஸ்துவுக்கு தெளிவாக தெரிகிறது பாருங்கள் அப்படிப்பட்ட வல்லமையுடையவராக நம்முடைய தேவன் இருக்கிறார் பாருங்கள் உள்ளத்தில் அவங்க எப்படி இருக்கிறாங்க உள்ளத்திலே பச்சிக்கிற ஓனாய்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது உள்ளத்தில் அவங்க வந்து வெள்ளியடிக்கப்பட்ட கல்லறை போல உள்ள மறித்த அந்த அசுத்தங்களை அழுகி போன அந்த மாம்சத்தினால் அழுகி போன எலும்புகளினாலும் அப்படி ஒரு அருவறுப்பான நிலைமை அவருடைய உள்ளத்திலே காணப்படுகிறது அப்போ இதெல்லாம் நம்முடைய ஆண்டோருக்கு வெளியுறங்கமாக என்று நாம் பார்க்கிறோம் அப்போ அந்த அசுத்தமான காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் வந்து இருதயம் வந்து பரிசுத்தமாக இருக்கணும் எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள் அப்பொழுது அதனிடத்தின்றி ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லி தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா காவலோடனும் இருதயத்தை காத்துக்கொள்ளணும் அது ரொம்ப நமக்கு முக்கியமாக இருக்கிறது பாருங்க நீங்கள் நாங்கள் வாசிக்கும் பொழுது அது இல்லாமல் அது மாத்திரமல்ல நம்மளுடைய நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிக அது மட்டும் நம்ம என்னெல்லாம் சிந்திக்கணும் என்னெல்லாம் நம்ம நினைக்கணும்னு சொல்லி இங்கே வேதாகமத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அதை நாம் பார்ப்போம் நம்ம என்னெல்லாம் நினைக்கணும் எப்படியெல்லாம் நம்ம நினைக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பிலிப்பியர் நான்காவது அதிகம் எட்டாவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதை வாசிக்கிறேன் உண்மையுள்ளவைகள் எவைகளோ பாருங்கள் உண்மையுள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் இப்படி இப்படிப்பட்ட காரியங்களை சிந்திக்கணும் உண்மை உள்ளவைகள் எவைகள் ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகள் கற்புள்ளவைகள் எவைகள் இப்படிப்பட்ட காரியங்கள் உண்மையான காரியங்கள் எதெல்லாம் உண்மையாக இருக்கோ எதெல்லாம் ஒழுக்கமான காரியங்களாக இருக்கோ அவைகளை நம்ம என்ன செய்யணும் சிந்தித்து கொண்டு இருக்கணும் அவைகளை நாம் வந்து கேட்கணும் அவைகளை சிந்திக்கணும் அதுலேயே நம்ம வந்து நிலைத்திருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது நாம் நிச்சயம் நம்முடைய இறுதியை வந்து அப்படிப்பட்ட காரியங்கள் நிரப்பப்பட நினை நிரப்பப்படும் பொழுது நாம் நம்முடைய தேவனுடைய ஆசீர்வாதங்கள்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்துதாங்க நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர் என் வழிகளெல்லாம் நமக்கு தெரியும் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் ஆண்டவன்மை சூழ்ந்திருக்கிறார் தம்முடைய தூதர்கள் அவருடைய தூதர்கள் எப்பொழுது நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள் எப்பொழுது அவருடைய தூதர்கள் தூதர்கள் மூலமாக நம்ம எப்பொழுது அவர் சூழ்ந்திருக்கிறார் நம்முடைய வழிகள் எல்லாம் அவருக்கு தெரியும் நம்ம எங்கெல்லாம் நடந்தாலும் நம்ம நடந்தாலும் சரி நம்ம பிடித்தாலும் சரி நம்முடைய என்ன வழிகள் என்ன எங்கெல்லாம் நம்ம போகிறோம் என்னெல்லாம் செய்கிறோம் எல்லாவற்றையும் அவர் எணிஞ்சாரு பக்கத்தில் இருந்து அவர் அறிகிறார் அது மாத்திரமல்ல அது பழைய ஏற்பாட்டு காலத்தில் பக்கத்துலேருந்து பார்க்குறாரு ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்குள்ளேயே இருக்கிறபடினால எல்லாமே அவர் வந்து தெளிவாக சொல்லு பழைய பாட்டு காலத்தில் தாவிதி இப்படியாக இருக்கு நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து என்று சொல்லுவா ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறபடினால எல்லாமே அவருக்கு வந்து தெளிவாக தெரிகிறது நம் நடந்தாலும் சரி நம்ம படுத்திருந்தாலும் சரி நம்மை சூழ்ந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்மை சூழ்ந்திருக்கிறார் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார் நம்முடைய அவருடைய தூதர்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள் இப்படி இருக்கிற அப்படின்னால அவருக்கு வந்து ஒன்றும் மறைவாக இல்லை ஒன்றுமே அவருக்கு வந்து மறைவாக இல்லை அப்போ நம்முடைய நடைகள் எப்படி இருக்கணும் நம்முடைய வழிகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு வயத்திலே நாம் பார்க்கும்பொழுது நீதிமொழிகள் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஆ இருபத்தி நான்காவது இருபத்தி ஆறாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது உன் கால்நடைகளை சீர்தூக்கி பார் அவைகள் உன உனக்கு இருப்பதாக பாருங்க நம்முடைய நடைகள் அதை வந்து நம்ம என்ன சீர் தூக்கி பார்க்கணும் நம்ம நடைகள் நம்ம எங்கே போகிறோம் இந்த இடத்துக்கு போகிறது சரிதானா இந்த இடத்துல போகணும் எதற்காக நம்ம இந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு நமக்கு தெரியும் அப்போது கண்டிப்பாக அந்த இடத்துக்கு நம்ம போகணுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்கு அருவறுப்பானது என்னென்னா தீங்கு செய்ய விரைந்தோடும் கால்கள் அப்போ அந்த ஒரு தீமையான காரியத்துக்கு வேகமாக போகிற அந்த கால்கள் வந்து ஆண்டவருக்கு வந்து ஒரு அருவறுப்பான ஒரு காரியமாக இருக்கிறது அப்போது நம்ம இந்த இடத்து எந்த இடத்துக்கு போகிறோம் அது வந்து நமக்கு தெரியும் அப்போ இந்த இடத்துக்கு போகிற கண்டிப்பாக போய் தான் ஆகணுமா அது முக்கியமாக போகணுமா அதில் போகிறதுனால நம்மளுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா இப்படி எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து நம்ம வந்து செய்யணும் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு இடத்துக்கு போகுதுக்கு என்பதாக நம்ம வந்து ஆராய்ந்து பார்க்கணும் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது அதுதான் ஒரு நடைகள் நம்முடைய நடைகள் எல்லாவற்றையும் அறிந்து இருக்கிற நம்முடைய வழிகளை நம்ம சீர்தூக்கி பார்க்கணும் நம்முடைய அப்படிப்பட்ட நல்ல இடத்துக்கு நம்ம வந்து போகணும் அது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது என் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் நம்முடைய நாவில் சொல் பிறவாவதற்கு முன்னே எல்லாவற்றையும் வந்து என்ன செய்கிறாரு ஆண்டவர் அறிந்திருக்கிறார் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்னே அவர் வந்து என்ன நூற்றி முப்பத்தி ஒம்போதாவது சங்கீதம் நான்காவது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறேன் என் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் பாருங்க நம்ம பேசுறதுக்கு முன்பதாகவே நம்ம அமைதியாக இருக்கிறோம் திடீர்னு பேச ஆரம்பிக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடியே தெரியும் ஆண்டவருக்கு வந்து எல்லாமே தெரியும் அவர் சொல் நான் சொல்கிறாரு உன் வாயில் வார்த்தை வர்றதுக்கு முன்னாடியே அவர் நினைச்சுறாரு அறிந்திருக்கிறேன் அறிந்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு நான் பேசுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பேச போகிறோம் என்ன பேசுவோம் இந்த இடத்துல அவன் என்ன பேசுவான் எல்லாவற்றையும் வந்து நினைச்சிருக்கிறாரு ஆண்டவர் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தாவே என் நாவில் சொல் பிறகு முன்னே இதோ கர்த்தாவே அதை எல்லாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி அவர் அறிகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது மத்திய பண்ணி வாசிக்கும் பொழுது நிறைவு நிறைவு வந்து வாய் பேசும் அப்போ நம்ம பேசுகிற நம்ம இருதயத்தில் என்ன நிறைஞ்சு இருக்கிறதோ அதுதான் வாய் வழியாக வெளியே வரும் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நல்ல மரம் தெரிஞ்சு நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது அப்புறம் நல்ல மரம் கெட்ட கனிகளையும் கொடுக்க மாட்டாது அப்போ நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும் அப்போ இருதயத்தில் நல்ல சிந்தனைகள் இருந்துச்சுன்னா வாயிலிருந்து வர்ற வார்த்தையும் நல்ல வார்த்தைகளாக வெளிப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதை நீதிமொழியில் நான்கு இருபத்தி மூன்று தான் அதே சொல்லப்பட்டு ஏற்கனவே சொன்னேன் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்ளும் அப்பொழுது ஜீவ ஊற்று புறப்படும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது அப்போ நம்ம இருதயத்தில் வந்து இருதயத்தை வந்து நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும் இருதயத்தில் அசுத்தமான காரியத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது அது நமக்கு அசுத்தமான ஒரு காரியம் நம்ம இருதயத்துக்குள்ளே போது கும்பதாகவே தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியத்திற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்க வேண்டும் அப்பொழுது இருதயத்தை நம்ம காத்து முடியும் முடியும் அப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்முடைய இருதயத்தில் வந்து அனுமதிக்க கூடாது அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய இருதயம் வந்து ஆண்டவருக்கு பிரியமான இருதயமாக இருக்க வேண்டும் சுத்த இருதயம் சுத்த இருதயம் உள்ள தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியமான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது அப்போ இருதயத்தை காத்துக்கொள்ளணும் ஏன்னா இருதயத்தில் நிறைவு தான் வாய்ப்பேசும் அப்போ அப்படிப்பட்ட வாய் பேசுவதற்கு முன்பதாகவே நம்முடைய வாயை காத்து கொள்ளணும் அப்போ அது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது அப்போ தாவிது சொல்லும் பொழுது பாருங்கள் அவன் துன்மார்க்கன் எனக்கு முன்பதாக இருக்கு மட்டும் என்ன செய் வாய் ஊமையாகி பேசாது இருந்தேன் என்று சொல்ல சொல்லுகிறான் தாவிது சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அப்போ பாருங்கள் துன்மார்க்கன் எனக்கு முன்பதாக இருக்கு மட்டும் நான் ஊமையாகி பேசாமல் மௌனமாக இருந்தேன் என்று சொல்லுகிறான் பாருங்கள் அப்போ துன்மார்க்கு முன்பதாக பொழுது நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா இந்த உலகத்தில் எல்லா மக்களும் கலந்து இருக்கிறாங்க ரசிக்கப்படாதாங்க அவிசுவாசிகள் அவங்களை விட்டு நம்ம போகணும்னா அந்த உலகத்தை விட்டு போனா தான் அவங்களை விட்டு நம்ம போக முடியும் ஏன்னா எல்லா மக்களும் கலந்து இருக்கிறாங்க அவர்கள் மத்தியில தான் நம்மளும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்போ அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில நம்ம இருக்கும் பொழுது நம்முடைய நாவை காத்துக்கொள்வது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது அவளோடு சேர்ந்து அவளோடு சேர்ந்து ஜான்ரா போட்டு எனத்தையாவது பேசி நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு அதுவே கடைசியில் கேடாக முடிந்து விடும் என்று பார்க்கிறோம் அப்போ நம்முடைய துன்மார்க்கு எனக்கு என்பதாக இருக்க பா அசுத்தங்கள் இதாக அசுத்தமான நான் பேசிட்டு இருக்கக்கூடாது ஆறங்கூறு அடு அடுத்தவர்களை பற்றி புறங்கூறுதலாக பேசி நம்ம நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு அது கே கேடாக மாறிவிடக்கூடாது இப்படிப்பட்ட காரியங்களாலே நம்முடைய வாயை காற்று காத்துக்கொள்வது ரொம்ப முக்கியம் அப்பாருங்க சொல்லப்பட்டுருக்கிறார் நாவின் சொல் பரவாதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் அப்போது ஆண்டவர் வந்து நல்ல வார்த்தைகளையும் பேசுவான்னு சொல்லி நம்மை குறித்து ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி சொல்லணும் என்னுடைய பிள்ளை எனக்கு பிரியமானவன் இப்போ நல்ல வார்த்தைகளை பேசுவான் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி சொல்லத்தாக்கதாக நல்ல வார்த்தைகளை நான் வந்து பேசுவதற்கு நம்ம பழகணும் அலை லூயா கருத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அடுத்ததாக ஐந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறோம் உற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை மேல் வைக்கிறீர் ஆண்டவர் பாருங்கள் சில வேளையில் வந்து முன்னாடியும் போக முடியாது பின்னாடியும் போக முடியாது எங்கேயும் போக முடியாது இந்த இட வாழ்க்கையில் என்னடா எல்லாம் ஒரு இடம் போக முடியலையே நம்முடைய வாழ்க்கையில எங்கேயும் முன்னேற முடியலையே ஏதோ ஒரு அடைப்பட்ட வாசல் மாதிரி வந்துடும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பக்கம் ஒரு தடை வந்துடும் இப்போ பாருங்கள் இந்த நாட்களில் பாருங்கள் ஊர் இடங்கு உத்தரவு போட்டு யாரும் எங்கேயும் போக முடியாது எல்லாம் வீட்டிலேயே உட்காருங்க சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க அரசாங்கமே உத்தரவு போட்டுருச்சு எல்லாம் அநேகர் வந்து வேலைன்னு ஓடினவங்க பிஸ்னஸ் பிஸ்னஸ்ன்னு ஓடினவங்க இல்லைனா ஏதோ ஒரு காரியத்துக்காக ஓடி அலைந்து திரிந்தவர்கள் ஊர் சுற்றிட்டு வந்தவங்க எல்லோரும் யாரும் எங்கேயும் போகக்கூடாது எல்லோரும் வீட்டிலே இருங்கன்னு சொல்லி இன்றைக்கு அரசாங்கம் நமக்கு தடை பண்ணி எல்லோரும் வீட்டில் உட்கார வச்சுருக்குறாங்க அப்போ இப்படிப்பட்ட ஒரு தடையான காரியம் இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையில் ஒரு ஒரு என்ன ஒரு ஒரு தேக்கமான நிலை ஒரு தேக்கமான நிலை எங்கேயும் போக முடியாது முன்னாடியும் போக முடியாது அதே போல் அதனுடைய வாழ்க்கையிலையும் பாருங்கள் ஒரு பிஸ்னஸ்லேயோ ஒரு தொழிலோ செஞ்சிட்டு இருப்பாங்க அவங்க வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க ஆனால் திடீர்னு அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு தடை வந்துடும் அவங்க முதலேருந்து முன்னேற முடியாமல் முன்னேற முடியாமல் ஒரே இடத்துல நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அவங்களுக்கு வந்து எப்படி என்ன செய்யணே தெரியாது வாழ்க்கையில் நான் அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு தெரியாமல் அவங்க வந்து என்ன செய்வாங்க ஒரு தடையான ஒரு சூழ்நிலை அவங்க வாழ்க்கையில் வந்துடும் அதான் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இங்கே தாவிதை சொல்லுகிறார் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீரினை நெருக்கி இது கரத்தையின் மேல் வைக்கிறீர் பாருங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை அநேகர் வாழ்க்கையில பிடிப்பட்ட சூழ்நிலை வரும் எந்த பக்கமும் போக முடியாது எங்கேயும் போக முடியாது இப்படி இந்த கொரோனா கொரோனா வைரஸ்னால அநேகருடைய வாழ்க்கையில் பாருங்கள் எங்கேயும் போக முடியாமல் எல்லோரும் ஒரு தேக்கமான நிலைமையில் வீடுகளில் தங்கியிருக்கிறாங்க பாருங்க எல்லா கதவையும் ஆண்டவர் அடைச்சது மாதிரி தெரியும் எல்லா கதவும் எங்கேயும் போக முடியல ஆண்டவரை எல்லா கதவையும் அடைச்சிட்டிங்க வாழ்க்கையில் நான் நான் நினை அநேக காரியங்களையும் நினச்சிருந்தேன் ஏன்னா எதுவுமே நிறைய பேரில் எல்லா கதவையும் நீங்கள் அடைச்சிட்டீங்க அப்படி சொல்லி இருப்பாங்க ஆனால் அப்படிப்பட்ட காலங்கள் நமக்கு நல்லது ஏன்னா அப்போ அந்த காலத்தில் தான் என்ன செய்வாங்க அநேகரும் என்ன செய்வாங்க ஆண்டவரை நோக்கி பார்ப்பாங்க அதான் அங்கே சொல்கிறேன் தாதி சொல்கிறதை பார்க்குறோம் என்னை முற்புறத்திலும் நீ பிற்புறத்திலும் என்னை நெருக்கி உமது கரத்தையின் மேல் வைக்கிறீ பாருங்கள் அந்த சமயத்தில் எங்கேயும் போகாமல் நம்ம அந்த இடத்துல அமர்ந்திருந்து அப்போ தான் அன்னேகர் நினைச்சுவாங்க ஆண்டவரை நோக்கி பார்ப்பாங்க அப்போ ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் தம்முடைய கரத்தை அவர்கள் மீது வைக்கிறார் வைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறது நாம் பார்க்குறோம் இதில் ஒரு சம்பவத்தை கூட நான் வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் பெலிஸ்தர் தேசத்தில் வந்து சவுள் சவுள் வந்து தாவித வந்து க துரத்தி துரத்தி அடித்த அந்த நாட்களிலே தாவி தடிச்சு தான் ஆகிஷ் என்கிற பெலிஸ்தருடைய தேகிஷுடைய ராஜாவின இடத்துல போய் தஞ்சம் அடைந்தான் அவன் பெலிஸ்தருடைய ராஜாவின் இடத்துல போய் தஞ்சமடைந்த நாட்களிலே பெலிஸ்தர்கள் என்ன செய்தாங்க இஸ்ரேவேலு இஸ்ரேவலுக்கு விரோதமாக என்ன செய்தாங்க யுத்த மண்ணும்படி புறப்பட்டு போனாங்க அப்போ தா அவங்க கூட சேர்ந்து என்ன செய்தான் இஸ்ரேவலுக்கு விரோதமாக யுத்த மண்ணும்படி அவளோடு சேர்ந்து போனான் ஆனால் பெலிஸ்தருடைய பிரபுக்கள் என்ன செய்தாங்க இவன் வந்து நம்ம கூட வந்து வர வேண்டாம் ஏன்னா இவன் இவன் வந்து எப்படி ஃபேமஸ் ஆனான் இவன் வந்து பெலிஸ்தருடைய பெலிஸ்தனை கொண்டபடியினால தானே இவன் ப ஃபேமஸ் ஆனான் தாவிது கொன்றது சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாயிரம் சொல்லி இவனை குறித்து தானே சொன்னாங்க அப்படி சொல்லி பெலிசுடைய பிரபுக்கள் நினைச்சுதாங்க தாவிதை வந்து அந்த யுத்தத்தில் கலந்து கொள்ள அனுமதிக்கலை அப்போ இது கத்தரால் தான் வந்துச்சு பாருங்கள் அப்போ தாவிது வந்து அந்த யுத்தத்துக்கு பெலிசர் கூட சேர்ந்து போகிறதுக்கு முன்பதாக தேவனிடத்தில் வந்து என்னைச்சிடல விசாரிக்கலை அவன் எதுவுமே கேட்கலை தான் அவன் பெலிசரோடு சேர்ந்து இஸ்ரேலுக்கு விரோதமாக சொந்த ஜனங்களுக்கு விரோதமாகவே யுத்தத்துக்கு போவதற்கு அவங்களோடு சேர்ந்து போகிறான் ஆனால் பாருங்கள் அதை வந்து இடத்துல ஒரு ஆலோசனை கேட்கல ஏன்னா அநேக ஆள இடத்துல கே ஆலோசனை கேட்டவன் இந்த இடத்துல அவன் வந்து ஆலோசனை கேட்காத அப்படின்னால ஆண்டவர் அந்த இடத்துல அவனுக்கு வந்து ஒரு சோதனையை கொடுக்கறத நம்ம பார்க்குறோம் பாருங்கள் அவங்க எல்லாம் அந்த யுத்தத்துக்கு போக வேண்டாம்னு சொன்னோடனே தாவீது சொந்த ஊருக்கு திரும்பி வாரான் அவங்க வந்து சிக்கலாக இருந்தாங்க அப்போ சிக்கலாகல திரும்பி வரும் பொழுது அவங்களுடைய எல்லா அவங்களுடைய சொந்த பெண் பிள்ளைகள் அவங்களுடைய பெண்கள் அவருடைய பிள்ளைகள் அவன்ஜாதி எல்லாரையும் என்ன செய்தாங்க அந்த அமிலேகரை வந்து என்ன செய்தாங்க கொள்ளை கொள்ளை கொள்ளையிட்டு எல்லாத்தையும் சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள் என்று சொல்லி பார்க்குறோம் அப்போ தாவி அந்த இடத்துல வந்து மிகவும் நெருக்கப்பட்டால் தான் என்ன செய்யணும் தெரியாமல் ரொம்ப வேதனைப்பட்டான் ரொம்ப எல்லோரும் அவனை எறிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி என்ன செய்தாங்க ரொம்ப அவனை வந்து நெருக்கினாங்க அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்யத்தை திடப்படுத்தி கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் விசாரித்தான் ஜெவம் பண்ணி விசாரித்த பொழுது நான் வந்து அவர்களை பின்தொடர்ந்து போகலாமா போகக்கூடாதா அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் அவன் கேட்குறான் பாருங்கள் அப்போ தாவிது வந்து அவன் வந்து ரொம்ப ரிலாக்ஸாகி என்னச்சு தான் அவன் இஷ்டப்படி செய்ய ஆரம்பித்தான் நிறைய காரியங்கள் ஆனால் இந்த இடத்துல வந்தபொழுது தான் அவனுக்கு வந்து ஒரு பயம் வந்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து தேவ சமூகத்தில் ஜெவமண்ண பொழுது ஆண்டவர் சொன்னார் நீ வந்து என்னைச்சி அவங்களை பின்தொடர்ந்து போ நான் அவர்களை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன்னு சொல்லி அவர்களை பின்தொடர்ந்து போய் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான்னு சொல்லி நான் பார்க்குறோம் பாருங்க அப்போ தேவனிடத்தில் வந்து விசாரிக்கணும் தேவனிடத்தில் கேட்கணும் நம்ம எந் அநேக காரியங்களை செய்வதற்கு முன்பதாக நம்ம வந்து பெரிய முடிவுகளை எடுப்பதற்கு முன்பதாக பெரிய முடிவாக இருந்தாலும் சரி சின்ன முடிவாக இருந்தாலும் சரி அதை எடுப்பதற்கு முன்பதாக தேவ சமூகத்தில் நம்ம காத்திருந்து ஜபம் பண்ணி பிற்பாடு தேவனுடைய ஆலோசனைகளை கேட்டு பிற்பாடு அந்த காரியங்களை செய்யும் பொழுது நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படி ஒருவேளை நம்ம செய்ய மறந்தோம்னா அனைத்து தடைகள் ஏற்படும் அநேக நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும் அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கி இமது கரத்தை மேல் வைக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ பாருங்கள் சில நெருக்கமுண்டான காலங்களில் அநேகர் ஆண்டவரை தேடுவாங்க அப்போது ஆண்டவத்தம் உடைய கரத்தை அவர்கள் மீது வைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அப்போது சிலர் பதினாறாவது அதிகாரத்து ஒரு சில காரியத்தை நான் வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அப்போ சிலர் பதினாறாவது அதிகாரத்தில் ஆறு ஏழு எட்டு ஒம்பதாம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போது சிலர் பதினாறு ஆறு ஏழு எட்டு அந்த வசனங்களிலே கூட ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அப்போ சிலர் பதினாறு ஆறு ஏழு எட்டு அவர்கள் அதாவது பவுலும் த அவரோடு சேர்ந்த ஊழியர்களும் செய்தாங்க பிரியா கலாத்தியா நாடுகள் பிறந்த பதினாறு ஆறு அவர்கள் பெருகியாக கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆவி ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடி பர்சு ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு பாருங்கள் பர்சுத்தாவியானவர் வந்து அவர்களை தடை பண்ணுகிறார் ஒரு சில இடங்களில் தடை பண்ணுகிறார் அப்போ பவுல் அவங்க இஷ்டத்துக்கு நினைச்சுதாங்க அநேக இடங்களில் ஊழியம் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருந்தாங்க அப்படி போய்கிட்டே இருந்தாங்க ஆனால் ஆவியானவர் நினைச்சுதார் அவர்களை தடை பண்ணார் தடை பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பர்ஷு தாவினாலே தடை பண்ணப்பட்டு அப்புறம் ஏழாம் அவஸ்தானத்தை வாசிக்கிறேன் மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள் பாருங்கள் அவங்களாவே ஒரு முடிவு எடுத்து அவங்க இந்த இடத்துக்கு போகணுன்னு சொல்லி முடிவெடுத்து பிரயத்தனம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் ஆவியானவரோ அவர்களை போக இருந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் பாருங்கள் ஆவியானவர் சில அப்படி ஓடிக்கிட்டே நம்ம இருக்கும் பொழுது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நமக்கு பிரியமான காரியங்களை செஞ்சுக்கிட்டே நம்ம போவோம் ஆனால் ஆவியானவருடைய ஆலோசனை நம்ம வந்து கேட்பது ரொம்ப அவசியம் அப்படி நம்ம கேட்காமல் இருப்போம்னால் ஆவியான ஒரு நினச்சி வரை நம்ம தடை பண்ணுகிற தடை பண்ணுகிறாருன்னு சொல்லி நான் பார்க்குறோம் அப்போ அது எந்த எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு வேலை தொழில் எதுவாக இருந்தாலும் சரி நம்முடைய படிப்பு காரியமாக இருந்தாலும் சரி இல்லைன்னா புதுசாக ஒரு காலேஜில் சேரப்போகிற காரியமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி ஆண்டவரிடத்தில் ஒரு ஆலோசனையில் கேட்டு இந்த காலேஜுக்கு நான் போகலாமா அந்த ஸ்கூலில் போய் நான் சேரலாமா இல்லைனா அந்த வேலை செய்யலாமா அந்த தொழில் செய்யலாமா அப்படி சொல்லி இந்த இடத்துக்கு நான் போகலாம் எதுவாக இருந்தாலும் ஆண்டவ இடத்துல ஒரு ஆலோசனைகளை கேட்டு நாம் செய்யும் பொழுது அது நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் அது அப்படி நம்ம கேட்காம நம்ம இஷ்டப்படி செய்வோம்னா ஆண்டு வச்சு வரும் முன்னாடியும் போக முடியாது பின்னாடியும் போக முடியாது ஆண்டு விரணிச்ச தடை பண்ணி நம்மளை நிப்பாட்டிடுவார் அப்போ அந்த நேரத்தில் நம்ம ஆண்டவர் நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்கிறார் சொல்லி பார்க்கணும் அதை தான் அங்கு தாவிது ரொம்ப அழகாக அந்த இடத்துல சொல்கிறாரு என் முற்புறத்திலும் போக முடியல பிற்புறத்திலையும் போக முடியாமல் நினைச்சிட்டாரு என்னை தம்முடைய கரத்தையின் மேல் வைக்கிறீர் என்று சொல்லி பார்க்குறோம் மறுபடியும் அந்த வசனத்தை நாம் வாசிப்போம் பாருங்கள் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒம்பது ஐந்து முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் நெருக்கி பத்து கரத்தை மேல் வைக்கிறீ பாருங்கள் ஒரு நெருக்கம் உண்டான சூழ்நிலையில தான் நம்ம நினைச்சுக்கோம் ஆண்டவரை வந்து அநேக தேடுவாங்க ஆனால் நெருக்கம் வராத வரைக்கும் அவங்க நினைச்சிவாங்க அவங்க இஷ்டப்படியே அந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் ஆண்டவர் ஒரு நெருக்கத்தை கொடுக்கும் பொழுது என்ன செய்வாங்க ஆண்டவர் தேடுவாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அநேக காரியங்கள் இங்கே இருக்கிறது பாருங்கள் தொடர்ந்து நாம் இந்த வசனத்தில் பாருங்கள் நிறைய காரியங்கள் இருக்கிறது ஏழாவது வசனத்தில் ஆறாவது வசனத்தில் இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியம் எனக்கு எட்டாத உயரமாக இருக்கிறது என்று இங்கே சொல்லுகிறார் பாருங்கள் தாவிதுக்கு வந்து இதெல்லாம் அவர் வந்து ஆவியானவர் இந்த வசனத்திலாம் அவருக்கு வெளிப்படுத்தும் பொழுது இதை குறித்து அவர் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுதார் தாவிது வந்து இது வந்து இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமாக இருக்குதுன்னு சொல்லி இங்கே சொல்லுகிறது நான் பார்க்குறோம் இப்படிப்பட்ட அநேக காரியங்களை இந்த வேகத்தில் நான் வா வாசித்து தியானிக்கிறோம் கர்த்தர் இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பாராக நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனை இந்த நாளிலும் தகப்பனை அன்றவரே இந்த நூற்றி முப்பத்தி ஒம்போதாவது சங்கீதத்தை தியானிக்கு கொடுத்த நல்ல கிருவைகளுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம் அண்டவரே இந்த வசனத்தை அன்றவரே கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை கத்தாவே நீர் ஆசீர்வதியும் இதை கேட்கிற கேட்டுக்கொள் இன்னும் இன்னும் கேட்கப் போகிற பிள்ளைகளையும் தகப்பன நீர் ஆசீர்வதிங்கப்பா இந்த வசனத்தின் மூலமாக நீ எங்களோடு பேசின எல்லா தயவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் இந்த வசனத்திற்கெல்லாம் நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்பதற்கு எங்களுக்கு நீர் பலனை தாருங்க நாங்கள் உட்காருதல் எங்கள் எழுந்திருக்குதல் அண்டவரை நாங்கள் எந்த இடத்துல உட்காரணும் நாங்கள் எந்த இடத்தை விட்டு எல்லாம் எழுந்திருக்க வேண்டும் எங்களுடைய நினைவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று அநேக காரியங்களை எங்களோடு நீர் பேசினீர் எல்லா காரியங்களுக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்த நடக்க எங்களுக்கு உதவிச்சேங்க அண்டவரை உண்மையாகவே கீழ்ப்படிய ஒப்புக் கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பட நீர் ஆசீர்வதித்து மென்மையிலும் பெருக பண்ணுவீராக தொடர்ந்து முடி நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்